வணக்கம். புதுவையில் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி வரும் 16ஆம் தேதி துவங்குகிறது என்று தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 1/1/2013 தகுதி நாளாக கொண்டு வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும். எனவே வாக்காளர்கள் தங்கள் உரிமை கோரிக்கைகளையும் ஆட்சேபனைகளையும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் அலுவலகங்களில் வரும் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம். மேலும் இதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 21 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும். நீக்கல் மற்றும் சேர்த்தலுக்கான விண்ணப்பங்களுக்கான பரிசீலனை 1/12/2012 அன்று முடிவடையும் என தெரிவித்த அவர், மேலும் நீக்கல் சேர்த்தல் திருத்தங்கள் பணி டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 5ஆம் தேதி வெளியிடப்படும். எனவே 1/1/2013 அன்று 18 வயது நிரம்பிய இந்திய பிரஜைகள் வசிப்பிட சான்றிதழ், வங்கி, அஞ்சல் அலுவலக நடப்பு கணக்கு, ரேஷன் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வருமான வரி விதிப்பு ஆணை, விண்ணப்பதாரர் பெயரிலோ அல்லது பெற்றோர் அல்லது நெருங்கிய உறவினர் பெயரிலோ உள்ள குடிநீர், தொலைபேசி, மின்சாரம், சமையல் எரிவாயு இணைப்பு இவற்றில் ஏதாவது ஒன்றினை இணைத்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் தேர்தல் துறை குறிப்பிட்ட நாளில் நேரில் ஆஜராக வேண்டும். பின்னர் புகைப்படம் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு வில்லை வழங்கப்படும். அவர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிட்ட நாளன்று வில்லையை காட்டி வாக்காளர் அட்டையை பெறலாம் என்று கூறினார். புதுவை மாநில திமுக அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட MAS சுப்பிரமணியனை முன்னாள் நகரமன்ற துணைத்தலைவர் ஜான்குமார் தலைமையில் நெல்லித்தோப்பு திமுக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தனது உடல்நிலை காரணமாக பதவியை ராஜினாமா செய்ததால் புதியதாக MAS சுப்பிரமணியன் அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதிய பொறுப்பாளராக புதுவை திரும்பிய MAS சுப்பிரமணியனுக்கு திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன்படி நெல்லித்தோப்பு திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கந்தப்ப முதலியார் வீதியில் உள்ள கலைஞர் இல்லத்திற்கு சென்றனர். அங்கு MAS சுப்பிரமணியனை நேரில் சந்தித்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தேர்தலுக்கு காலக்கெடு குறைவாக உள்ளதால் வாக்கு சீட்டுகள் முறையை பயன்படுத்த உள்ளதாக தேர்தல் ஆணையர் உதிப்திரே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் உதிப்திரே கூறுகையில், ஜனவரி 15ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்திட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தேர்தல் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்களை நியமிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும், மேலும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பு அலுவலர்கள், தேர்தல் நடத்தும் விதிமுறைகள் ஆகியவற்றிற்கான கையேடுகள் அச்சடிக்கும் பணியும் நடைபெற்று வருவதாகவும், இப்பணிகள் யாவும் வரும் 20ஆம் தேதிக்குள் முடிவடையும்,
இதனிடையில் மாநில அரசு ஒதுக்கிய 4 கோடி ரூபாய் போதாது என்றும் மேலும் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறும் தலைமை செயலர் சத்யவதி நிதி செயலர் ராஜு யதுவன்சியிடம் நேரில் சென்று கேட்டதாகவும் அவர்கள் உடனடியாக வழங்குவதாக ஒப்புதல் அளித்துள்ளனர் என்றும் மேலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள காலக்கெடு குறுகியதாக உள்ளதால் இம்முறை வாக்குச்சீட்டு வாக்குப்பெட்டிகளை பயன்படுத்த உள்ளதாகவும் அதற்கான வாக்குப்பெட்டிகளை தயார் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது என்ற அவர் தொடர்ந்து தேர்தல் தேதியை முடிவு செய்வது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் இதன் பின்னர் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சிகளுடன் பேசி தேர்தல் தேதி இறுதி செய்யப்படும் என்றும் மேலும் நீதிமன்றம் கொடுத்துள்ள காலக்கெடுவுக்குள் உறுதியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்திட மாநில தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது என்று கூறினார். தீயணைப்புத்துறை எழுத்து தேர்விற்கு அழைப்பு கடிதம் கிடைக்காதவர்கள் தலைமை செயலகத்தில் இயங்கும் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளுமாறு செயலர் விவேக் பாண்டே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு செயலர் விவேக் பாண்டே விடுத்துள்ள செய்தியில் தீயணைப்பாளர் தீயணைப்பு வாகன ஓட்டுநர்கள் நிலை 3 ஆகிய பதவிகளுக்கான போட்டி எழுத்து தேர்வு வரும் 28ஆம் தேதி நடக்கிறது. தேர்வினை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் உடல் தகுதி தேர்வில் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு எழுத்து தேர்விற்கான அழைப்பு கடிதம் பதிவு தபாலில் அனுப்பப்பட்டுள்ளது. எனவே வரும் 22ஆம் தேதிக்குள் அழைப்பு கடிதம் கிடைக்கப்பெறாதவர்கள் தலைமை செயலக 3ஆம் மாடியில் செயல்படும் நிர்வாக சீர்திருத்த கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் கட்டுப்பாட்டு அறை 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை காலை 8:45 முதல் மாலை 5:45 வரையிலும் 28ஆம் தேதி காலை 8 முதல் 10:30 வரையிலும் இயங்கும் என தெரிவித்திருந்தது. புதுவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பராய கவுண்டரின் நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரசார் மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை மாவீரன் என்றழைக்கப்படும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பராய கவுண்டரின் 18ஆம் ஆண்டு நினைவு தினம் மடுகரையில் காங்கிரஸ் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் முன்னிலையில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ கே டி ஆறுமுகம் அம்மைநாதன் மற்றும் நிர்வாகிகள் சுப்பராய கவுண்டரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை 2 லட்சமாகவும் எழுத்தறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5.31% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்கக துணை இயக்குநர் ஜெயபிரகாசம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்ககம் கடந்த 2011ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை விவரங்களை மாவட்டம் வட்டம் நகராட்சி வாரியாக வெளியிட்டுள்ளது. இந்த வெளியீடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகத்தில் கிடைக்கும் என்றும் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி புதுவை பிரதேசத்தின் மொத்த மக்கள் தொகை 12,44,464 என்றும் இதில் கிராமப்புறத்தில் 3,94,341 என்றும் நகர்புறத்தில் 8,50,120 என்றும் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் மக்கள் தொகை 2 லட்சம் அதிகரித்துள்ளது. இதில் புதுவையில் 9,46,000 பேரும் காரைக்காலில் 2,314 பேரும் ஏனாமில் 55,614 பேரும் மாஹேயில் 41,934 பேரும் உள்ளனர். இதில் 70% பேர் நகர்ப்புறத்தில் வசிப்பவர்களாக உள்ளனர். மேலும் நகர்ப்புற வளர்ச்சியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் புதுச்சேரி 7ஆம் இடத்தில் உள்ளது. மக்கள் தொகை வளர்ச்சியை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில் 27.72% அதிகரித்துள்ளது. ஆண் பெண் வளர்ச்சியை கணக்கிட்டால் 1,000 ஆண்களுக்கு 1,038 பெண்கள் உள்ளனர். பிராந்தியம் வாரியாக பார்த்தால் புதுவையில் 1,000 ஆண்களுக்கு 1,031 பெண்களும் காரைக்காலில் 1,048 பெண்களும் ஏனாமில் 1,039 பெண்களும் மாயையில் 1,176 பெண்களும் உள்ளனர். மொத்தத்தில் 610,485 ஆண்கள் 633,799 பெண்கள் என உள்ளனர். அதேபோன்று எழுத்தறிவு சதவீதம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரை 86.55%. இது கடந்த 10 ஆண்டுகளில் 5.31% அதிகரித்துள்ளது என்று கூறினார். புதுவை தூய ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் விலினூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்திற்கு பரிகார பாத யாத்திரை மேற்கொண்டனர். புதுவையில் 1977ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மாபெரும் புயல் உருவாகி அதனால் புதுவை நகரத்திற்கே பேரழிவு ஏற்படும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்தது. இதனால் அச்சமுற்ற மக்களிடம் அப்போதைய பேராயர் வெண்மணி செல்வநாதர் மக்களை காப்பாற்ற வில்லியனூர் மாதாவை ஜெபிக்க அழைப்பு விடுத்ததால் புதுவை நகர மக்கள் பாத யாத்திரையாக சென்று அன்னைக்கு நன்றி கூறுவோம் என்று வாக்கு அளித்தனர். அதேபோன்று பக்தியோடு பாத யாத்திரையாக சென்று ஜெபித்தனர். இதனால் ஆச்சரியமாக புயல் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து புதுவை அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது.
இதன் நினைவாக ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் பாத யாத்திரை மேற்கொண்டு மாதாவிற்கு புதுவை மக்கள் நன்றி செலுத்தி வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு புனித ஜென்மராக்கினி மாதா ஆலயத்திற்கு புறப்பட்ட பரிகார பாத யாத்திரையை பங்கு தந்தை அருளானந்தம் துவக்கி வைத்திட மேய்ப்பு பணிநிலைய அருள் திரு இயேசு நசேரன் வழிநடத்தி சென்றார். பாத யாத்திரையில் திருத்தல அருட்பணியார்கள், பேராலய பங்கு பேரவை, வில்லினூர் பங்கு பேரவை இளைஞர்கள் மற்றும் இறை மக்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.